ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கம்பெனி. இந்த கம்பெனி பேர் என்ன, எங்கே இருக்கு கம்பெனி, எவ்வளோ ரூபாய் சேலரி, எல்லா டீட்டெயிலுமே வீடியோக்குள்ளே இருக்குது. ஸோ வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து முழுக்க முழுக்க மேனுஃபேக்சரிங் பேஸ்ட் கம்பெனியோட வேலை வாய்ப்பு தகவல் தான். அண்ட் இது நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர். நம்ம சேனல் பேர் வந்து jobs7. நம்மளோட சேனலுக்கு தனியாக டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, நண்பா. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஜாப் வேகன்சி வந்து ISL பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனத்தில் இருந்தால் இன்றைக்கான ஜாப் வேகன்சி வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்கு எடுக்கிறாங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி ப்ரொடக்ஷன் மெயின்டெனன்ஸ் அசம்பிளி அண்ட் எலக்ட்ரீஷியன், ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட் கேட்டகரியில் இப்போ நம்மளை வந்து வேலைக்கு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த நிறுவனத்தில் இந்த போஸ்ட் கேட்டகரியில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன படிச்சிருந்தால் இந்த கம்பெனியில் போய் நம்ம ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. ஒன்று, நம்ம ஐடிஐ படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்ம டிப்ளமோ படிச்சிருக்கணும். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிறுவனத்தில் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படிங்கிறத தெளிவாகவே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அண்ட் லொக்கேஷன் சார், கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திரா சிட்டி செங்கல்பட்டு, ஓகேங்களா? ஸோ செங்கல்பட்டில் இருக்கிற மகேந்திரா சிட்டி வந்து இந்த கம்பெனி வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் இதில் முக்கியமாக என்ன சொல்லிட்டாங்கன்னா, வெளியூரில் இருந்து வர்றவங்களுக்கு ரூம் அவைலபிளாக இருக்குது, ஃபுட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. அண்ட் 8 மணி நேரம் வேலை தான் இருக்க போது, அது போக நமக்கு ஓட்டியும் கொடுக்குறாங்க. ஓட்டிக்கெலாம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஓட்டிக்கு 140 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு ஓட்டி சேலரியும் கொடுக்குறாங்க, ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேலை தெரியட்டாலும் பரவாயில்ல, நமக்கு ட்ரைனிங் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ மேபி சார் எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார் அப்படின்னா நீங்களும் தாராளமாக வரலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் வரலாம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இருந்தாலும் வரலாம் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்டாங்க. முழுக்க முழுக்க ஆண்களை மட்டும் தான் நாங்கள் வேலைக்கு எடுக்கிறோம். ஸோ நம்ம வீடியோ பார்த்து கொண்டிருக்க அனைத்து ஆண்களும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 18 வயசுக்கு மேலே உள்ள ஆண்கள் எல்லாருமே வரலாம் அப்படிங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இங்கே பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ 1 by 1 சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. நம்ம மெயினாக என்ன பார்ப்போம், ஒரு கம்பெனிக்கு ஜாயின் பண்ணுறது முன்னாடி ரூம் ஃபுட்டு பார்ப்போம். எஸ், டெஃபினட்டாக அது இங்கே கிடச்சிருது, நமக்கு ரூம் ஃபுட் வந்து இங்கே கிடச்சிருது. ஸோ அதை நினச்சி நம்ம கவலைப்பட வேண்டிய இல்லை. சிலர் வந்து சென்னையில் இருப்பீங்க, ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இருக்குது, ஓகேங்களா? அது போக நமக்கு அட்டெண்டன்ஸ் அலவன்ஸ் இருக்குது, போனஸ் இருக்குது, சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாமே நமக்கான ஒரு பேசிக் பெனிஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக நம்ம எதிர்பார்க்குறது ரூம் ஃபுட்டு, ஸோ அது இங்கே கிடச்சிருது, சரிங்களா? ஓகே, ஸோ டோட்டலாக எத்தனை பேர் சார் தேவைப்படுது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் கூப்பிட்டு வரலாமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் அர்ஜென்ட்டாக 50 ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ எப்போனாலும் முடிஞ்சு போகலாம். ஸோ எவ்வளோ குயிக்காக நீங்கள் பயன்படுத்திக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக பயன்படுத்திக்கோங்க. இன்டர்வியூ எதுவுமே கிடையாது நண்பா, அர்ஜென்ட் ஜாப் ஓப்பனிங்ஸ். அதனால் உடனடியாக வேலைக்கு போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? சேலரி எவ்வளோ சார் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 14,000 to 18,000 வரைக்கும், ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 18,000 ரூபாங்கிறது வந்து சிடிசி சேலரிங்கிறத தெளிவாகவே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக அடிஷ்னலாக உங்களுக்கு ஓட்டி, ஸோ 1 மணி நேரம் ஓட்டிக்கு வந்து 140 ரூபாய் பார்த்தீங்கன்னா, அசால்ட்டாக நம்ம வந்து 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஓட்டி பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஓட்டி பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட அது ஒரு அமௌண்ட் சேலரி கிடச்சிரும். ஸோ சேலரி போக நமக்கு ஓட்டியும் இருக்குது. ஸோ தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா, ட்ரெயினி ரோலில் எடுக்கிறாங்க. நேரடியாக போகும்போது ஒரு சின்ன இன்டர்வியூ நம்மளை பற்றி கேட்பாங்க. ஸோ நமக்கு பேர் என்ன, நம்ம எந்த ஊரில் வந்து கோயில் பண்ணி நம்ம இங்கே ஒர்க் பண்ணாமா, ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. முதல்ல ஜாயின் பண்ணுற நபர்களுக்கு மட்டும்தான் முதல் முன்னுரிமை. ஸோ யார் முதல்ல ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க டக்குன்னு வேலைக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன், நம்ம சேனலை பொறுத்தவரை இருக்கும் இலவச வேலை வாய்ப்புகளை மட்டும் தான் நாங்கள் ஷேர் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த வேலைக்கு வரணும் நீங்கள் 1000 ரூபாய் கட்டணுமா அப்படின்னு யாருமே உங்ககிட்ட பைசா கேட்க போகிறது கிடையாது. ஸோ அதன் கருத்தில் கொள்ளவும், ஓகே? ஓகே, ஸோ இங்கே போகும்போது நீங்கள் படித்த மார்க்ஷீட் ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், உங்கள் ஃபோட்டோஸ், இதெல்லாமே காமனாக எந்த கம்பெனிக்கு போனாலும் கொண்டு போக வேண்டிய ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ ப்ராப்பராக ஜெராக்ஸ் பண்ணிக்கோங்க. மேபி என்ற சார் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் என் காலேஜில் மாட்டிருக்கு சார், என்ற ஜெராக்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் கொடுக்க அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. அண்ட் முக்கியமான கருத்து, இங்கே உங்கள்கிட்ட கால் பண்ணி நீங்கள் பேசும்பொழுது நம்மளோட சேனல் பேர் சொல்லுங்கள். நம்ம சேனல் பேர் வந்து jobs7. நீங்கள் நம்ம சேனல் நேமை இவங்ககிட்ட சொல்லி பேசும்பொழுது கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு முதல் முன்னுரிமை என்பது கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துட்றேன், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சார் இந்த மாதிரி jobs7 யூடியூப் சேனலில் உங்களோட வேலை வாய்ப்பு தகவலும் நாங்கள் பார்த்துருந்தோம் சார், நான் வரலாமா சார் அப்படின்னு நீங்கள் நம்ம சேனல் நேமை மறக்காமல் அவங்கக்கிட்ட சொல்லி பேசுங்க, ஓகேங்களா? ஓகே, ஃபைன். ஸோ ஃபர்தராக வேறு ஏதாவது வேலை வாய்ப்பு தகவல் நீங்கள் டே டு டே நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா எங்கேயுமே போனால் உங்களுக்காண்டி 2 வெப்சைட் இருக்குது, அதில் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஓப்பனிங்ஸ் காத்துக்கிட்டு இருக்குது, கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். ஓகே காய், சின்னிக்கான பற்றி ஒருத்தருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, ரூம் ஃபுட்டு வித் நல்ல சேலரியோடு இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்கள், முடிந்தளவு லைக் மூலம் தெரியப்படுத்துங்க. ஸோ நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையோடு சந்திக்க வரோம். நன்றி, பாய் பாய்.